பாறைய செதுக்க கிடையாது எங்கேயும் வெட்ட கிடையாது. மை டியர்ஸ், என்னோட பேர் மொழிந்தி. இது திருச்சுனை அகத்தியரோட கோவில், அகத்தீஸ்வரர் கோவில். இந்த கோவில நான் திருமண தடை உள்ளவர்களுக்கும் தோஷம் உள்ளவர்களுக்கும் பரிந்துரைக்கிறேங்க. இந்த கோவில் வரலாற்று சிறப்பு மிக்க இடமா இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டு வருது. இந்த கோவிலோட சிறப்பு என்ன, இது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். வாங்க போகலாம். ஆமாம், இப்போ திருச்சென்னையில் இருக்கான். இவர் யார் அப்படின்னா பெரியாண்டி, இந்த சைடில் இருக்கவங்க சின்னாண்டி, அந்த சைடு இருக்கவங்க பொன்னம்மாள். இவங்க யார் அப்படின்னா இந்த கோவில், அதாவது திருச்சென்னை இந்த கோவில் வந்து பாண்டிய மன்னர் வம்சத்துலேருந்து வந்த சுந்தர பாண்டிய மன்னர் அப்படிங்கிறவர் இந்த கோவிலில் வந்து வடிவமைச்சிருக்காரு. இந்த கோவிலை வடிவமைக்கும் போது திருப்பணிக்கு பெரிய அளவில் உதவியவர்கள் தான் இந்த மூணு பேர். பெரிய அளவில் உதவுனதுனால இவங்களுக்கு வந்து ஒரு தூண் இங்கே வந்து வச்சுருக்காங்க. இந்த தூணை வந்துட்டு இந்த தூணில் இருக்க இந்த மூணு பேர்த்தோட வம்சாவளியிலேருந்து வந்தவங்க இன்னமும் குலதெய்வமாக அடித்து வழிபட்டு வராங்க. மற்ற தூண்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடையாது, இந்த தூணை மட்டும்தான். இந்த மூணு பேர் இந்த கோயில் வடிவமைச்சது திருப்பணியில் பெரிய அளவில் உதவி பண்ணாங்க அப்படின்றதுக்காக. சித்திரத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குங்க. அது என்னன்னா, அகத்திய முனிவர் பொதியமலை போற வழியில இந்த வழியா தான் வருவாரு. வர நேரம் மாலை நேரம் கிடையா, இறைவனை வேற பிரார்த்திக்கணும். பக்கத்துல எங்கேயுமே சிவன் கோவில் எங்கேயுமே கிடையாது. என்ன பண்ணுவாருன்னா, ஒரு சின்ன சொனை, அதுக்கு மேல ஒரு மலை, நான் சொல்றது இந்த இடத்துல தான். அது அகத்திய முனிவர் என்ன பண்றாருன்னா, அந்த சொனையில இருந்து கொஞ்சம் நீர் எடுத்து அந்த பாறை மேல ஊத்த ஆரம்பிக்கிறாரு. ஊத்தின பிறகு இந்த பாறை உருமாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பாறையிலிருந்து சிவலிங்கத்தை உருவாக்கி பிரதிஷ்டை பண்ண ஆரம்பிக்கிறது அகத்திய முனிவர். அதுதான் இந்த படம் இருக்குது. கோயிலுக்குள்ளே நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். உண்மையை சொல்லணுன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த கோயிலோட அடித்தளத்தை பார்த்தீங்கனாலே அதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, கோயிலுக்குள்ளே வந்துட்டு வீடியோ ஃபோட்டோ இதெல்லாம் எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க சைடு நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுனால எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஓகே, அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படின்றக்காக நம்ம ஃபோட்டோ எடுக்கல. உள்ளே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மேலே இப்படி இருக்குது, இப்படி இருக்குது பாறைகள். இந்த பாறையில் வந்து மேலே வந்து பாறையாக விட்டுட்டாங்க, கீழே வந்து சிமெண்ட் போட்டு சமப்படுத்தியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அடித்தளம் வந்து உண்மையிலேயே வந்து அருமையாக இருக்குது. கொஞ்சம் கூட பாறையை செதுக்க கிடையாது, எங்கேயும் வெட்ட கிடையாது, அப்படியே கோயிலை மேலே எழுப்பியிருக்காங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. அங்கங்கே சித்திரம்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. கண்ணப்பரோட சித்திரம்லாம் அங்கே இருக்குது, நாயன்மார்களோட சித்திரங்கள்லாம் இங்கே இருக்குங்க. பக்கத்தில் தான் நான் சொன்னேன், வாங்க போய் பார்த்துடலாம்.
நான் சொன்ன சொன இதுதான் இங்க இருந்து தான் அகத்தியர் தண்ணீர் எடுத்துட்டு போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணாரு இந்த இடத்துல தான் பார்வதி தேவியாரும் சிவபெருமானும் அகத்தியருக்கு காட்சி கொடுத்தாங்க அது இந்த இடத்துல தாங்க இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 பட்டி ஊர்காரங்களும் இந்த ஸ்தலத்தில் திருமணம் பண்ணிக்கிறாங்க மாங்கல்ய தட இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் வரலாம் ரொம்ப அருமையான கோவிலுங்க கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கான முழு திருப்தி கிடைச்சிருக்கு உங்கள் ஊரில் இந்த மாதிரி இடம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு போச்சு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தினமும் 12 மணிக்கு நீங்கள் சாப்பாடு போடுறாங்கன்னா சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன்